டெய்லி ஃபைவ் சம்ஸில் டே 101க்கான ஆன்சர் இருக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஏபி என்ற இரு குழாய்கள் முறையே 10 மணி நேரம் 15 மணி நேரங்களில் ஒரு தொட்டியை நிரப்பிவிடும். இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ ஏபி இதை ஏற்கனவே நம்ம வேலை மற்றும் நாட்களில் பயன்படுத்தினோம்ல, ஏ ஒரு வேலை எத்தனை நாளில் செஞ்சால் பி எத்தனை நாளில் செஞ்சால், ரெண்டு பேரும் செய்கிற அதே மெத்தடு தான். ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், அதே ஃபார்முலா தான். ஏங்கிறது 10, பிங்கிறது 15, கீழே ஏ ப்ளஸ் பி அப்படின்னா 10 15 25. இது அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 6 மணி நேரம்னு வந்துடும். அடுத்த க்வெஸ்சன், எக்ஸ் குழாய் ஒரு தொட்டியை 24 நிமிடங்களிலும் ஒய் குழாய் 48 நிமிடங்களிலும் தொட்டியை நிரப்பிவிடும். இரு குழாய்களும் காலை 8:14 மணிக்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? ஸோ இந்த 8:14 இதுதான் முக்கியமான இடம். மித்தது வந்து நார்மலாக போன சமம் மாதிரியே செஞ்சுருவீங்க. எப்படி எடுப்போம், எக்ஸ் 24 ஒய்யை 48 எடுத்துக்கிடுவோம். அது எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்ளை பண்ணிங்கன்னா 16 நிமிடங்கள் வந்துடும். ஸோ நீங்கள் ஆன்சரை டக்குன்னு போய் 16 நிமிடங்கள் போட்டக்கூடாது. 8:14 ஸ்டார்ட் பண்ணாங்க, சாயந்தரத்துக்குள்ளே முடிய எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, 16 நிமிடம், அதையும் ஆட் பண்ணிடணும். அப்போனா 8:14 கூட்டினீங்கன்னா 8:30 மணி 8:30 நிமிடங்கள் இதான் ஆன்சர். இப்படி தான் போடணும். அடுத்த க்வெஸ்சன், ஒரு குழாய் ஒரு தொட்டியை 12 மணி நேரத்தில் நிரப்பும், மற்றொரு குழாய் அதில் பாதி தொட்டியை, நல்லா கவனிச்சுக்கோங்க, பாதி தொட்டியை 10 மணி நேரத்தில் காலி செய்துவிடும். இரு குழாய்களும் ஒன்றாக திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? ஸோ பாதி குழாய் வந்து 10 மணி நேரம், அப்போனா முழு குழாய்ங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும், 20 நேரம், 10 + 10 = 20 நேரம். ஏன்னா பாதி குழாயே 10 மணி நேரம் இருக்குன்னா மீதி குழாயே ஒரு 10 மணி நேரம், அப்போனா 20 நேரம் தான். அப்போனா ஒரு தொட்டி வந்து 12 மணி நேரத்தில் நிரப்பும், அடுத்து மற்றொரு குழாய் வந்து 20 மணி நேரத்தில் காலி செய்யும். அதுதான் கான்செப்ட். அப்போனா 20னு மாறிடும். ஏங்கிறது 12 மாறும், பிங்கிறது 20, அப்போனா தெரிஞ்சிருச்சு காலி செய்துவிடும். அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம வேலை மற்றும் நாட்களை என்ன பார்த்தோம், ஏ ஒரு வேலையை வந்து இத்தனை நாளில் செய்கிறாங்க, ஏ ப்ளஸ் பி ஒரு வேலையை இத்தனை நாளில் செய்கிறாங்க. அப்போனா பின்னு கேட்டால் நம்ம ஃபார்மில் என்ன போடுவோம், ஏபி பை ஏ மைனஸ் பின்னு போடுவோமா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும், அதே கான்செப்ட் தான், ஏபி பை ஏ மைனஸ் பி. அப்போனா 12 × 20 = 12 - 20, அப்போனா அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு 30 மணி நேரம் கிடச்சிரும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஏ குழாய் ஒரு தொட்டியை 8 நிமிடங்கள் நிரப்பும், பி குழாய் அத்தொட்டியை 10 நிமிடங்களில் காலி செய் பத்து நிமிடங்களில் காலி செய்துவிடும். இங்கே வந்து பாதி குழாயெல்லாம் காலி செய்யும் சொல்ல முழுசாகவே காலி செய்து விடுன்ட்டாங்க. இரு குழாய்களும் மாலை 4:10 மணிக்கு திறந்து விடப்பட்டது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும்? இங்கே அதே மாதிரி தான், நிரப்பும் காலி செய்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், ஏபி பை ஏ மைனஸ் பி, அப்போனா அதுக்கு ஆன்சர் எல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா 40னு வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 4:10 பண்ணியிருக்காங்க, இதோட இங்கே கண்டுபிடிச்ச அந்த 40 நிமிடத்தை ஆட் பண்ணணும், அப்போனா டோட்டலாக 4:50 வரும். இதான் ஆன்சர். மாலையினால் பிஎம்னு போட்டுக்கோங்க. அடுத்து 5th க்வெஸ்சன், ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 50 நிமிடங்களில் நிரப்பும், ஏ மற்றும் பி இரண்டும் இணைந்து 30 நிமிடங்களில் நிரப்பிவிடும் எனில் பி குழாய் மட்டும் அத்தொட்டியை, இது அதே மாதிரி தான் கான்செப்ட், அதே கான்செப்ட் தான். என்ன செய்ய போகிறீங்க, கொடுத்துருக்க ரெண்டு தான் மொதல் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிட போகிறீங்க, அடுத்து கீழே வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க 50 - 30 கழிச்சா. அப்போனா 50 × 30 = 20 வரும். அடி கொடுத்தீங்கன்னா 75னு வந்துடும் ஆன்சர். ஸோ அதே கான்செப்ட் தான், அங்கே வேலை நேரம் மற்றும் வேலையில் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம், சேம் கான்செப்ட் தான். ஸோ ஓகே, இன்றைக்கான சம்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஆன்சரை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கை என்ட்ரு பண்ணிடுங்க. தேங்க்யூ.